இலங்கை பிரதமரை தொடர்ந்து அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கொழும்புவில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் மகிந்தையப்பா அபேவர்த்தேனா வருகிற 13ஆம் தேதி கோத்தபய ராஜினாமா செய்வார் என்று தெரிவித்தார். ஏற்கனவே அனைத்து கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக தமது டுவிட்டர் பதிவில் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அனைத்து கட்சி ஆட்சி அமைய தாம் பதவி விலகுவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இலங்கையில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் அதிபர் கோத்தபய ராஜபக்சே தமது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார். இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித்தவித்து வரும் நிலையில் அதற்கு பொறுப்பேற்று அதிபர் கோத்தபய ராஜபக்சே உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரி பொதுமக்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக நிலவி வந்த போராட்டம் உச்சமடைந்துள்ளதால் அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் தலைநகர் கொழும்புவில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் நேற்று ஆயிரக்கணக்கில் திரண்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சேவின் இல்லத்தை முற்றுகையிட்டனர். அப்போது காவல்துறையினர் தடுப்புகளை தாண்டி போராட்டக்காரர்கள் முன்னேற முற்பட்டனர். காவல்துறையினர் தண்ணீரை பீச்சியடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கூட்டத்தை கலைக்க முற்பட்டனர். தொடர்ந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இல்லத்திற்கும் தீ வைத்தனா்.